Good afternoon, guys. Welcome back to the channel Dome's Cut. நான் இப்போ வந்துட்டு ராப்டர் வந்துட்டு என்ன போகிறோம் நெக்ஸ்ட் டூ வீக்ஸ்க்கு நான் ராப்டர் எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு ராப்டர் நம்ம அந்த ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் சண்டே ஒரு ரைடு போயிட்டு வந்தோம், லாஸ்ட் சண்டேக்கு முன்னாடி சண்டே. அதுக்கப்புறம் நான் பைக்கை வாஷே பண்ணலை, ஃபுல்லாக சேர் சகுதியாக இருக்குது, ஏன்னா மழையில் போயிட்டு வந்ததுனால. ஸோ அதனால தான் நான் நினச்சேன், ஓகே ஃபைன், இப்போ போய் ராப்டர் ரெடி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பக்காவாக அழகாக ஷைனிங் ஆக்கிட்டு ராப்டர் கொண்டு வந்து நிறுத்திடலாம். நிறுத்திட்டு எனிவேஸ் நெக்ஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் ஐ வில் நாட் பி அவைலபிள் டியூ டு பர்சனல் ரீசன். இப்போ கொரோனா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது, அதனால் எல்லாருமே ரைடர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்கவுங்க ரைட்ஸ். இப்போது என்னோட பிஸி ஸ்கெட்யூல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் மை ரைட்ஸ் ஃபுல் ஃப்ளெஷ்ட். ஸோ நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல நல்ல பிளாக்ஸ் வரும் இனிமேல் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஸ்மால் அப்டேட் வந்துட்டு, டோம்ஸ் அண்ட் கட்ஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ரைடர் கவுண்ட்டை வந்துட்டு குறைச்சிட்ருக்கோம் இப்போது. ஸோ ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மற்ற வேறு குரூப்ஸ் போகலாம் பார்க்குறாங்க, சில பேர் சோலோ ரைட்ஸுக்கு போகலான் இருக்காங்க. ஸோ அதனால் வி ஆர் ஹேவிங் சம் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் டோம்ஸ் கட். ஸோ ஓகே, ஸோ கைஸ், இந்த கடை நான் எங்கே வாஷ் ரெகுலராக போகிறது வந்து ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது. பட் உங்களுக்கு கார் வாஷ் இல்லை பைக் வாஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாம்பரத்துக்கு வரணும், பிகாஸ் இதோட இன்னொரு யூனிட் வந்து ஆலந்தூரில் இருக்குது. பட் ஆலந்தூர் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அவங்க பில்டிங் பெருசாக்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இப்போ இருக்குது வாட்டர் வாஷ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க லாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸாகவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் வாஷ் இல்லை பைக் வாஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக தாம்பரம் போங்க, சூப்பராக பண்ணி தருவாங்க. ஆஸ் ஐ செட், பர்சனல் டச் இருக்கும் அவங்க பண்ணுற ஒர்க்கில், உங்களுக்கே ஒரு நல்ல இம்ப்ரெஸ்டாக இருப்பீங்க ஒன்ஸ் உங்களுக்கு வண்டி கையில் கிடச்ச உடனே. ஐயோ ஐயோ, என்ன தெரியல, இந்த ஏரியாவில் ரொம்ப செக்கிங் நடக்குது இப்போல்லாம் ரீசெண்டாக. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துங்க. ஓகே கைஸ், நான் இப்போ குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் இருக்கேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் தாம்பரம் போனோம். நான் மேப் லொக்கேஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துறேன், பார்க்க முடியும் எப்படி போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டுவர்ஸ் தாம்பரம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கடையில் பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் அதெல்லாம் தாண்டி தான் போகணும் கம்ப்ளீட்டாக. ஸோ தாம்பரம் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரும் இந்த பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெட்ஸ் வரும், ரைட்டில் மெட்ஸ் போகும். ஸோ நீங்கள் எங்கேயுமே கட் எடுக்காதீங்க இப்போதுக்கு, ஸ்ட்ரைட்டாக மெட் சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் நீங்கள் இன்னும். ஸோ சிக்னல் க்ரீன் வந்துருக்கு. ஸோ சிக்னல் பார்த்துங்க, ஏன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே நடுவில்லாம் க்ராஸ் பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு. கொஞ்சம் சிக்னல் அவங்களுக்கு இல்லாட்டி கூட அவங்க க்ராஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ என்னன்னா அந்த பாரத் பெட்ரோல் சிங்கம் முடிஞ்சு இப்போ நம்ம இந்த ரைட் சிக்னல் எடுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்ம தாம்பரம் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் பார்த்து எடுக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக செம ஃபாஸ்ட்டாக வருவாங்க எல்லாருமே, கொஞ்சம் பார்த்து இண்டிகேட்டர் போட்டு எடுங்க. ஸோ இந்த ரைட் நம்ம எடுக்கணும். இது வந்துட்டு ஐ எம் நாட் ஷுர், ஒரு ஏதோ அப்படியே போயிட்டு கிராமத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு நிறைய ரூட் கனெக்ட் ஆகும். ஸோ ராப்டரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரலாக டீசல் போட்டால் பாடி வந்துட்டு உங்களுக்கு ஃபேட் ஆகுது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு அப்படியே கீழே படிச்சு இறங்கிடும் ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராப்டரில் வந்து டீசல் அடித்து விட்டுக்கோம் கம்ப்ளீட்டாக, ஏன்னா பிகாஸ் நல்ல கட்டக்கட்டையாக சேரு இருந்ததுனால. பார்த்தீங்கன்னா ராப்டரோட சூட்டுக்கு பாருங்கள், போகவே வருது இந்த சைடில். ஸோ ஃபுல்லாக அடிச்சு விட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். Thank you.
அதே மாதிரி கைஸ் உங்களுக்கே தெரியும் டார்சன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ராப்டருக்கு ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. ஏன்னா ராப்டர் நான் வேறு எந்த கடையிலையுமே நான் கொடுக்க மாட்டேன் வாஷுக்கு. நான் வீட்டில் கூட நானும் பண்ண மாட்டேன், எப்பவும் எங்ககிட்ட கொடுத்து தான் நான் ரெடி பண்ணுவேன் எல்லாத்தையுமே. வாஷாக இருக்கட்டும், ஏதாவது பர்டிகுலர் பீஸ் எனக்கு இல்லை பார்ட் ஏதாவது மாட்டணும்னு இருந்தால் கூட இங்கே தான் வருவேன். டாஸ் ராப்டர் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபிங் காட்டுறேன். ஸோ இப்போ ஹார்ன் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாலிஷ் போட்டாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ டயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில டயர்ஸ் இருக்குது ஸ்லிப் ஆகும், பட் இது வந்துட்டு வெட் அண்ட் ட்ரை சர்ஃபேஸ்னால உங்களுக்கு அவ்வளோ ஸ்லிப் ஆகாது. வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் பிரேக்கிங்கில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும், கொஞ்சம் நல்லா வண்டி ஓட ஓட பிரேக்கிங் அப்ளை பண்ண பண்ண தான் உங்களுக்கு பிரேக் செட் ஆகும். ஸோ என்றைக்குமே அது பயந்துக்காதீங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கிங் இதாக இருக்கும், ஸ்லோவாக போய்ங்க. அதுமாதிரி செயின் க்ளீன் பண்ணியாச்சு, ஹார்ன் பொசிஷன் மாற்றியாச்சு, அண்ட் அட் லாஸ்ட் ஒரு சினிமேட்டிக் ஷாட் கொஞ்சம் பின்னாடி வச்சு ராப்டரோடு காட்டுறேன். ஒரு மூணு நாலு பேர் உட்காந்துருவாங்க ராப்டர் கூட உட்காந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி குவிக்காக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க, உங்களுக்கும் அதே கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இட்ஸ் நாட் ஸ்பெஷல் தட் ராப்டருக்கு மட்டும் இப்படின்னு இல்லை, எல்லா பைக்ஸ் எந்த வெஹிக்கிள் ஆட்டோமொபைலாக இருந்தாலும் தே கிவ் த சேம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக காசன்ஸ்க்கு வாங்க, வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு காசன்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, எவ்வளோ க்ளீனாக டீட்டெயிலாக பண்ணுறாங்கன்னா. இவங்க கார் மட்டும் இல்லை, கார் சென்ஸ் நினச்சி நீங்கள் கார் மட்டும் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே பைக்கோட டீட்டெயிலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பைக் தான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, எந்த கைட் ஆஃப் பைக்ஸ் வந்தாலும் இவங்க வந்து ஃபுல் டீட்டெயிலிங் பண்ணி பக்கம் முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயிலிங் சொல்லும்போது இவங்க வந்து தே வில் நாட் ஆட்டோமேட்டிக், டெக்னிக்கலாக வந்து மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கு எதாவது பார்ட் ஏதாவது ஹார்ன் மாட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் நீங்கள். ஸோ நம்மளோட இன்சார்ஜ் இங்கே இருக்காரு, ஸோ இவர் தான் இங்கே டீட்டெயிலிங்கோட மேனேஜர். இவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ் பைக்குன்னு சொல்கிறது ஃபுல் வாஷு, ஃபோம் வாஷு, செயின் க்ளீனிங் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 250 தானே ஜி, 250 ருபீஸ் சார்ஜ் ஆகும். அண்ட் இப்போ நார்மலாக செயின் க்ளீன் பண்ணாமல் நார்மல் வாஷ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 200 ருபீஸ் ஆகும். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது அவைலபிளாக, பட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதில் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக இந்த ஸ்பாட்டை இந்த கடைக்கு தான் வந்து நான் எப்போவுமே பண்ணுவேன், எதுனாலும் என் காராக இருக்கும் பைக்காக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வாங்க, அமேசிங்கான டீட்டெயிலிங்கோடு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளில போவீங்க. ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். வந்தீங்கன்னா இங்கே ரீச் அவுட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே எந்த கைண்ட் ஆஃப் ஹெல்ப் கேட்டாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்துக்கிட்டையும், கார் வச்சவங்க பைக் வச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும். அண்ட் மறக்காமல் சேனல் புதுசாக நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் அப்போ வீடியோஸ் வரும். அண்ட் பெல் பட்டனையும் மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், சீ யூ தென், பை.